10 வருஷத்துக்கு மேலே கைவிடப்பட்ட நிலையில் இருக்க இந்த ஹைஸ்கூலை பற்றி விசாரித்தப்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி கிடச்சிது. இந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த ஒரு பையன் அங்கே இருக்க ஹாஸ்டலில் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே நிறைய மர்மமான விஷயங்கள் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நாட்கள்லேயே அந்த ஹைஸ்கூல் மூடப்படுது. ரோடு வழியாக அந்த ஸ்கூலை கிராஸ் பண்ணி போகிற நிறைய பேர் அந்த ஸ்கூலுக்குள்ளே நிறைய வினோதமான சத்தங்கள்லாம் இரவு நேரத்தில் கேட்குறதா இப்பயும் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நானும் என் டீமும் அந்த ஸ்கூலுக்குள்ளே போனோம். ஆனால் அன்றைக்கி நாங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு மோசமான ஒரு விஷயம் எங்களுக்கு நடந்தது. இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள், அப்போ தான் நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். சிம்பிளி சார் சேனல்லையே இது ஒரு மறக்க முடியாத வீடியோவாக இருக்கும். போலாமா? யாரும் இல்லை, அடியோட வெல்கம் பேக் டு அனதர் பே வீடியோ. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு பிரம்மாண்டமான இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். கடைசியாக மிஸ்ட்ரி ஃபேக்டரி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். அந்த இடத்த பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. இந்த இடத்த நம்ம கண்டிப்பாக எடுத்தே ஆகணும்னு ரொம்ப எக்ஸைட்டடாக போயிட்டு அந்த இடத்த எடுத்தேன். அந்த இடத்த எடுத்தப்புறமே எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இடம் நமக்கு கிடைக்க போகிறதில்ல லைஃப் டைமில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதை விட பயங்கரமான ஒரு சூப்பரான இடம் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஒரு இடத்த தான் இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வேற லெவல் எக்ஸைட்மெண்ட்ல நான் இருக்கேன். ஆக்சுவலாக இது 10 வருஷமா கைவிடப்பட்டிருக்க ஒரு ஹைஸ்கூல். நிறைய பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் இந்த இடத்துல இப்பயும் நடந்துட்டு இருக்கான். ரொம்ப தூரமான இடம், ரொம்ப டிராவல் பண்ணி வந்தோம். வர வழியில வண்டி பஞ்சர் ஆயிருச்சு. ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் இந்த இடத்த வந்து சேர்ந்துருக்கோம். இப்போ மணி 2 ஆகுது. இதுதான் கரெக்டான டைம்னு நினைக்கிறேன். ரொம்ப அமைதியா இருக்கு இந்த இடம். ட்ரெஸ் பாஸ் பண்ணி வந்ததுனால இன்னும் படபடப்பு ஜாஸ்தியா இருக்கு. 4 பேர் தான் இருக்கும். 4 பேர் இருந்தாலுமே இந்த இடத்த பார்க்கும்போது லைட்டாக ஒரு பயம் வருது, நிறையவே பயம் வருது. இவங்கெல்லாம் பேச்சு மூச்சு இல்லாமல் பேசாமல் நின்றுட்டு இருக்காங்க, என்ன பேசுறதுன்னே தெரியாமல். ஏன்னா ரொம்ப டயர்டாக வேறு இருக்கும் நாங்கள். ஸோ பைஸ், என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஆல்ரெடி அண்ணன் வந்து எப்பவுமே வந்து இந்த ஹிஸ்ட்ரி அதெல்லாம் சொல்ல மாட்டார். அதே மாதிரி தான் இன்றைக்கும் வழக்கம் போல் ஹிஸ்ட்ரிலாம் எதுவும் சொல்ல. பட் 10 வருஷமாக அபண்டண்டாக இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு போக போகிறோம்டா அப்படின்னு சொன்னார். உள்ளே வந்தவுடனே இந்த பில்டிங்கை பார்த்த உடனே ஒரு மாதிரி இல்லை செதற மூமெண்ட்டில் தான் இருக்கிறேன் இப்போ நான். கண்டிப்பாக அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி நல்லபடியாக இந்த வீடியோ கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதுக்கு மேலே எதுவும் சொல்கிறது இல்லை. ரன்னிங் ராகுல் வந்து இந்த வீட்டில் ஓடாமல் இருக்குன்னு நான் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு இடத்தையும் இடம் பார்க்கும்போது வந்து ஓகே ஓரளவுக்கு தெரிக்கலாம், ஓரளவுக்கு தப்பிச்சு வந்து சொல்லிட்டு மைண்டில் ஓடும். இந்த இடத்துல வந்து எப்படியோ எகிரி குதிச்சு வந்து பார்த்தா இடமே கண்ணுக்கு தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவ்வளோ இருட்டாக இருக்குது. வானமும் இருட்டாக இருக்குது, இடமும் இருட்டாக இருக்குது. நாங்கள் வெளிச்சம் அடித்தா மட்டும்தான் வந்து இடத்துல பார்க்க முடியும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப இருட்டாக இருக்குது. அதை தாண்டி வெளிச்சம் டார்ச் அடித்தா எங்கே வெளியே போயிடுவோன்ற பயம். இவர் வந்து டார்ச் யூஸ் பண்ணலாம், மோஸ்ட்லி இருட்டில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி உள்ள வந்து கூட்டு வந்துட்டாரு. குண்டு குந்தை ஆக்சுவலாக ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கான். ஏன்னா அவனால் தான் வந்து நினைச்சு பார்க்கல, சடனா வந்து இந்த மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து வண்டியை டியூப்லெஸ் டயர் இருந்தாலும் அது வேற வண்டி ட்ரை பண்ணியும் லேட் ஆயிடுச்சு. இப்போ 2 o'clock ஆயிடுச்சு. அது இல்லாமல் வந்து என்னால் எகிரியே குதிக்க முடியல. என்னாலே இங்கே திருப்பி வந்து ஒரு லேட்டு மேலே வந்து கம்பிலாம் வேற இருந்தது. கம்பிலாம் இருந்தது. நல்லா ஷூ போட்டுருவோம், நிறைய லைட்டாக குத்திச்சு. பட் இருந்தாலும் மேனேஜ் பண்ணி உள்ளே வந்தாச்சு. நானும் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு சின்ன இடமா தான் இருக்கும், டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலான்னு பார்த்தா பழக்கம்போது லேட்டாக இருக்குது. இடத்த பார்த்தவொடனே அள்ளி விட்டுருச்சு எனக்கு. இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை கைஸ், லேட்டாக நம்ம சுகேஷ் இங்கே ரொம்ப நேரம் இருக்கிறது தான் ரிஸ்க்கு. நாங்கள் சீக்கிரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஆக்சுவலாக இது பெரிய ஸ்கூலு. இங்கே பக்கத்துலேயே சின்ன பில்டிங்லாம் இருக்குது, கிளாஸ் ரூம்ஸ்லாம். இதெல்லாம் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, ஏன்னா நார்மலாக இருக்குது பார்க்கவே. அந்த பெரிய பில்டிங் தான் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக பிரமிப்பாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா பழைய ஸ்கூலுன்றதுனால ஸ்டெப்ஸ்லாம் வச்சு வேறு மாதிரி இருக்குது. அது பக்கத்தில் தான் நாங்கள் இருக்கோம். நாராக இப்போ நம்ம அந்த ஸ்கூலுக்குள்ளே போக போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் பர்சனலாக. பார்க்கலாம் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு. லெட்ஸ் கோ. என்னது யாரும் இல்லை, அடியோட ராகுல் அதெல்லாம் டைம் இல்லவா? என்னங்க சத்தியமா ஆள் இது மாதிரி இருந்துச்சுண்ணா ரெக்கார்ட் பண்ணிட்டு ஆனால் பார்த்தேன் ஷூட் பிடிக்க மேஜிக் கேம்ப்ஷன் சத்தியமாக கேமரா கேம்ப்ஷன் இருந்துச்சு சப்போஸ் நான் பார்த்தது உண்மையாக கண்டிப்பாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. வா 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 பா பயங்கரமாக இருக்குடா ஆரம்பமே இப்படிக்குதுண்ணா உனக்கு மட்டும் தானே ஸ்டார்டிங்கில் அது மாதிரி அது மாதிரி பார்த்தா சொல்லாதடா ஸ்டார்டிங்கில் ஒரு பேட் வைப் வந்துடும்டா வீடியோ எப்படா எடுக்க முடியும் சரி புரியுது எனக்கு நம்ம அதுக்கு தானே வந்திருக்கோம். நீ ஸ்டார்டிங் அது மாதிரி சொன்னாலும் எல்லாருக்கும் தொத்திக்குதுடா வீடியோ எடுக்க முடியாது மச்சான் கொஞ்சம் ஃப்ரீ மைண்டடாக எடுத்தால் தான் கரெக்டாக எடுக்க முடியும். சூப்பரான இடம் கரெக்டாக யூஸ் பண்ணலாம் அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். சரி டவுட்டு ஸ்கூல் எதுக்கு க்ளோஸ் பண்ணாங்க சொல்கிறேன் ஸ்டெப்ஸ் எந்த பக்கம் இருக்குது பைத்தியக்காரா வந்து கைஸ் இப்போ நாங்கள் உள்ளே வந்துவிட்டோம். கீழே இருக்கும் மேலே 2 ஃப்ளோர் இருக்குது ரொம்ப பெருசாக இருக்குது. பார்ப்போம் ஆமாடா அதான் சொல்கிறேன் நீ 10 வருஷம் இருக்கிறேன் ஸ்டெப்பு எந்த பக்கம் இருக்குடா இரு நான் பார்த்துட்டு வரேன் இங்கே இருக்கு இது இருக்குடா ஸ்டெப்ஸ் இங்கே இருக்குவா இங்கே பாரு பொறுமையாக ஒரு ஸ்டெப்பும் பொறுமையாக எடுத்து வச்சுவாங்க சவுண்டு கேட்காது அப்புறம் பொறுமையாக ஸ்லோவாக மூவ் பண்ணுங்க பண்ணலாம் இல்லை பண்ணலாம் தான்டா எல்லாருக்கும் ஓகே தானே ராகுல குறிப்பாக ஒன்று கேட்கணும் சரி வா நோட்டோனியா இந்த மாதிரி சரக்கு பாட்டில் சிகரெட் பட்டு எதுவுமே இல்லை ஆள் வந்து போகிற இடம் மாதிரி தெரில. வா 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 இந்த ஃப்ளோர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாமா மேலே ரத்தம் ஃப்ரெஷ்ஷாக இருந்த ரத்தம் டி காயில் ரத்தம் காயில் ஃப்ரெஷ்ஷாக இருந்த ரத்தம் எல்லாம் ரத்தம் தான் பாரு எனக்கெல்லாம் இல்லடா ரத்தம் வந்தால் யாருக்காச்சும் தெரியாம ஃப்ரெஷ்ஷாக இருந்தா ரத்தம் ஏன்னா நம்மளுக்கு அடிப்பட்ட கூட வெளியே பாருங்க அங்கே ஒரு சொட்டு அங்கே ஒரு சொட்டு போதுடா நான் ஃபர்ஸ்ட் டே சொன்னால மேலே ஏதோ கருப்பு கலர் சொல்லிட்டு டீ ஃப்ரெஷ்ஷாக இருக்குடா ரத்தம் அதுதான் எனக்கு ஷாக்காக இருக்குது கண்டிப்பாக வா 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 இது ஃபாலோ பண்ணலாம்ரா நரபலி ஆமாம் அதே போதுண்ணா பார்த்து activity. இது இங்க போடுறோம். ஃப்ரெஷ்ஷாக இருக்குடா கைஸ், இது கண்டிப்பாக ரத்தம் தான். டே இது ஹியூமன் ரத்தம் தான்டா, வாசனை பற்றியா? ஃப்ரெஷ்ஷாக இருக்குடா, ரொம்ப திக்காக இருக்குது பார்த்தாலே. எப்படா முடிக்கிறேன், கண்டிப்பாக ஹியூமன் பிளட் தான். என்னண்ணா இது, நான் இன்னும் சரிபட்டு வரேண்ணா. செவுத்துலாம் ரத்தம்டா, மந்திராவதி அவனும் பதுங்கிருக்கான். இது கூட இருக்குடா ரத்தம். கீழே பார்த்தோம் ரெட்டு காணும். அதுக்கப்புறம் கீழே பாரு, அதுக்கப்புறம் காணும். இந்த லாஸ்ட்டுக்கு அப்புறம் காணும். அப்படியே இந்த ரூமுக்குள்ளே போகிறேன், பார்க்குறேன். இதுக்குள்ளவா? இன்னொரு இங்கேயே இரு. அந்த பக்கம் என்ன பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. அன்டச்சாக இருக்குடா இடம். மீடியாலேருந்து வந்திருக்கோண்ணா நாங்கள், எங்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. யாராச்சும் இருந்தீங்கன்னா வெளியே வந்துடுங்க, சுமூகமாக பேசிக்கலாம். எங்களை எதுவும் பண்ணணும்னு நினைக்காதீங்க, நீங்கள் தான் பிரச்சனையாக மாட்டிப்பீங்க. இந்த பக்கம்டா, வா வா. சரி வா பார்த்துலாம், நீ வா. எட்டி பார்த்து மாதிரி இருந்துச்சு. உனக்கு ஏதோ ஒன்று வெயிட்டாக நடக்கும்னு தோணுது எனக்கு. வேறு லெவல் கண்டென்ட் மாட்ட போகுது இன்றைக்கி, அதனால் கொஞ்சம் கூலாக இருங்க. எதாக இருந்தாலும் நம்ம கூலாக இருந்தால் ஹேண்டில் பண்ண முடியும். சத்தியமாக சைக்கோ இல்லை, நாங்கள் ஒத்துக்கணும் பேசி. சைக்கோ இல்லைனா அந்த அத்தத்தை பார்த்து தான் ஒரு மாதிரி இருக்குது, வேறு எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லை. ரொம்ப திக்னஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதான் சொல்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இருக்குடா அர்த்தம். நரம்புலையாக கொடுப்பாங்க அந்த அந்த மாதிரி பண்ணாங்க ஜான ஃபஸ்ட்டு சொன்னது சொன்னால் ரொம்ப வாய்ப்பு இருக்குது. சவுண்ட் கேட்டு டாப்பில் இருக்கலாம், டாப்பில் இருக்கலாம். சரி வாப்பா வாப்பா மேலே போகலாம். அப்போ டாப் ஃப்ளோரில் தான் ஏதோ நமக்கு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இல்லை அண்ணா ஏதோ கை வந்து எதிரா சாஞ்சது, எப்படா சாஞ்சது அது? டேய் இது சாயத்து வாய்ப்பே தரா, எதுனா உள்ளங்க தன்னால் சாஞ்சிக்கிறா அது. இன்னும் ரத்தத்தை குடிக்கிற பேய் எதாவது இருக்கும், பயமாக இருக்கேன் சொல்கிறேன் நான். இது சத்தியமாண்ணா அதோட ரத்தம் கேட்க சத்தியமாக கழுத்தை பிடிச்சிட்டா இது சாஞ்சிக்கிறா அந்த கட்டையண்ணா. ஆ எதுவும் இல்லை, நாங்கள் இது நடந்து போகிற மாதிரி இருக்குடா, யாரும் நடந்து போகிற மாதிரி இல்லை. எதுவும் கணித்து இல்லையாண்ணா, கேமரா வேணால் மாட்டோம்ண்ணா, புதுமி தெரியல கணிக்கு சொல்லிட்டோட முன்னாடி யாரோட ரத்தத்தெல்லாம் உதவி பொருள் நினைக்கிறேன். வாடா ஸ்கூலுக்கு மேலே ஹாஸ்டல் தான். ஆமாம் கீழே ஸ்கூலு மேலே ஹாஸ்டல் போல இருக்கு. யாரா அது அழுவுறது? ஏன் அழுவுறீங்க? டேய் ரொம்ப பெருசாக இருக்குடா, லைட்டே போகலடா, லைட்டே போகல, அவ்வளோ லென்த்தாக இருக்குது, ஃபுல்லாக ரூம்ஸு. டேய் ஜாக்கு ரொம்ப அது மாதிரி கத்தி சவுண்டு எனக்கு கேட்காம போயிருந்தா, பல்லி கற்றுக்குறான் நீங்கள் கத்தாதீங்க, அந்த மாதிரி சவுண்டு கேட்காம போய்டும். அது இல்லாமல் ரொம்ப சத்தம் போட்டாலும் அவங்களும் நம்மளை அவங்களை ஏதோ அட்டாக் பண்ண வரேன்னு நினச்சிப்பாங்க. அவங்க சரிடா சரி பேயே ஏதோ ஒன்றுடா, பேயாக கூட இருக்கட்டும், ஆனால் நம்ம இது மாதிரி பண்ணுறதுனால அது நல்லா இருக்காது சொல்கிறதுக்கு இல்லை. நமக்கு வீடியோ கரெக்டாக வராதுரா கத்தி கத்தி. சரி இப்போ யாருன்னா ரத்தம் குடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவேன்? டேய் கேன பொண்ணு பேசுறது ரத்தம் தெரியலடா எனக்கு. நானும் ஒன்று மாதிரி தான் எத்தனை நிமிஷம் சொல்லி இருந்துருக்கேன். கொஞ்ச நேரம் எடுக்கலாம்டா. ரத்தம் பார்த்துக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுண்ணா உண்மையான ரத்தம் பார்த்து கொஞ்ச நேரம் எடுக்கலாங்களே. சரி ஓகே ஓகேவா. ம் ரிச்சுவல்ஸ் என்ன பண்ண போகிறோம்னா சரிவா ஒட்டி ஒட்டி நடக்காது. பின்னாடி பின்னாடி சின்ன இடம். ஓகே டேய் இந்த இடம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டேஞ்சர் இருக்குது பாரு. ரொம்ப நெருக்கமாக இருக்குது. ரூம்லாம் பக்கத்து பக்கத்தில் இருக்குது. ஒரு சந்து மாதிரி இருக்கேண்ணா. போகலாம்டா. ம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போகலாம். 4 பேர் இருக்கும்ல பார்த்துக்கலாம். எதாக இருந்தால் கூட நீ அது மாதிரி கத்தி கத்தி இது பண்ணிடாதீங்க. என்ன நீ கத்தனா அது எதுவாக இருந்தாலும் கத்தும்போது தான் நம்ம ஏதோ தப்பு பண்ண வரோம், அவங்க ஏதோ பண்ண வரோம்னு நினைப்பாங்க. இல்லை வெளில இருந்து யாருக்காச்சும் கேட்டுச்சுன்னா கூட நம்ம ஏதோ உள்ள தப்பு பண்ணுறோம்னு நினச்சிடுவோம். சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம் முடிஞ்சிடும். ஓடுற மாதிரி இருக்குடா. ஏதோ ட்ராப் ஆகிட்ட மாதிரி இருக்கு எனக்கு. ரொம்ப அன்டச்சாக இருக்குடா இடம். ஒவ்வொன்றா தொட்டாங்கடா. என்ன பின்னாடி ராகுல் தான் தொட்டான். எங்கடா சொல்ற அந்த லாஸ்ட்ல புடி புட்டி இருக்கு. சுவர்ரா டேஞ்சர் சிம்பிள் வந்து வச்சுருக்கேன் நான். நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த இடத்த விட்டு நாங்கள் போக போகிறது இல்லை. போக முடியுமா? ஃபஸ்ட்டு தில்லு இருந்தால் முன்னாடி வாங்க. நமக்கு மாட்டிக்கின மாதிரி ஆயிடுச்சேன். இல்லைடா ஒன்றும் இல்லைடா பார்த்துக்கலாம். நீங்கள் என்ன பயமுறுத்தினாலும் நாங்கள் வந்து போக மாட்டோம். உங்களுக்கு எதனா பேசணும்னு வந்துச்சுன்னா எங்கள் முன்னாடி வாங்க. உங்களுக்கு நாங்கள் எதுவுமே பண்ண போகிறதில்ல. எங்களை எதுவும் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் பயமுறுத்துறது வேஸ்ட்டு. பவானி. ஹாய் கலை. இல்லைண்ணா இங்கேயே நான் நடந்த ஒரு ஸ்டெப்புண்ணா. சரி ஃபஸ்ட் நான் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு வந்துடலாம். கொஞ்சம் கேப் எடுத்துன்னு வரலாம். கோபுரம் நெருக்கமாக நடக்க உங்களுக்கு கவனிச்சிருந்தேன்னா இந்த இடம் ஃபுல்லாக அனலாக இருக்குது. ஆமாம் சமூகமே அனலாக தான் இருக்குது. ஆனால் இவ்வளோ நெருக்கமாக கட்டியிருக்காங்க. அதுதான் இல்லை வெற்றி சக்தி நீட்டாக இருக்குது. வாடா வாடா அது எழுதி வச்சிருக்காங்கண்ணா. எழுதி வச்சிருக்காங்க ஹாப்பி பர்த்டே டு யூன்னு எழுதி வச்சிருக்காங்க. அவ்வளோதான் நான் டாப் ஓடுறேன். அது உங்கள் மேம் இங்கே மட்டும் தானே போட்ட போட்டு பார்த்தியா? அதுவும் ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பிடிச்ச மாதிரி இருக்கு. ம் சரிவா. ஆனால் இவ்வளோ இதுவான அபார்ட்மெண்ட் பிளேஸ் நம்ம பார்த்ததில்ல. என்னென்ன பண்ணலாம்? கால் பயங்கரம் சொல்லி கொடுத்துருச்சா? என்ன பண்ணுற? சுத்தமாக முடியல. இது கொஞ்ச நேரம் லைட் அதை நோக்கி அடிக்காது. எனக்கு அடிக்காது. மூச்சு விடுற மாதிரி இல்லை. கேமரா எடு கேமரா எடு. டேய் ராகுல கேமரா. நானே வரேன். சுருக்கிடுச்சா ரைட்டா? அப்போ இங்கே ஏதோ ரூமில் தானே இருக்கணும். பார்த்துட்டு தானே வந்தோம். இப்போ தானே எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம். ஹலோ கேமரா ஒரு கொஸ்டின் இருக்கிறார். அவங்கள பேசி ஏதாவது ஒரு முடிவு வரலாம்னா அப்படி ஆளுங்களா இருந்தால் பேசியாச்சு. அவன் முடிவு ஒரு விரும்பலாம் தான் அப்படி பண்ணுவாங்க. நம்மளால் வெளியும் போக முடியாது. ஏன் வெளியே போக முடியாது? அப்போ வெளியே நம்ம கண்டுபிடிக்கணும்டா. மிச்சம் வந்தது வந்துட்டோம். இதுக்கப்புறம் இந்த திரும்ப வரவும் முடியாது. அவன் நம்ம நாங்களே ஊருக்கு போகிறான். அட்லீஸ்ட் மாற்றி வந்து பார்க்கலாம். நான் ஒரே மாதிரி சொல்ல பார்க்கலாம். தெரியுதுடா எனக்கு ஏதோ ஒன்று இருக்குதுன்னு தெரியுதுடா. இல்லைன்னு சொல்லாங்க. அது என்னன்னு தெரியலண்ணா. ஆளுங்களா நான் மந்திரம் போடுறாங்களா தெரிஞ்சு நடைமுறை கொடுக்கணும். மோஸ்ட்லி இருப்போம். ரத்தம் சொட்ட சொட்ட பச்சையாக இருந்துச்சு. பார்த்துடலாம். இது சமந்து போய் ரொம்ப திக்னஸாக இருந்துச்சு. நடக்கும் ஓகேண்ணா. கண்டிப்பாக நம்மளே ஏன்னா நம்ம கருத்து நடைமுறை கொடுத்துருக்கோம்ண்ணா. அப்படியே பின்னாடியே வந்து வாங்கி ஆச்சுன்னு போய் அரசாங்க ஒன்றும் தெரியாது. என்னது சுத்தமாக இல்லைடா. இருக்குமே இருக்கேன் எனக்கு. இல்லை சுட்டாக அவனே இன்னும் ஒரு மணி டயராக இருக்கேன் எனக்கு. காற்று காற்று அவனாவே இல்லை எனக்கு. சரிமா போவா. ரொம்ப ரொம்ப மர்மமாக இருக்குடா அந்த இடம்ல. அந்த இடத்துக்கு நான் வெளியே தான் ஒன்றும் கிடைக்கல. சரிதான். டே டே வாடா. ஆனால் அவனா கட்டி பிடிச்சிக்கிறீங்க. நல்லா முன்னு கேட்டுச்சுண்ணா. பாத்துரா பாத்துரா இங்கே பாரு. ஒரு தடத்தை பாரு. வேற மாதிரி இருக்கு. எதுவும் மிருகம் போகணும். ஆ மிருகத்தோட கால் மாதிரி இருக்குல்ல. விரும்பலாம். இதுவா எதுவாக இருக்குண்ணா? ரத்தமாக இருக்குது. ரத்தம் இல்லை துருப்பிடிச்சிருக்கு. இது மிருகம் புறாண்டி வச்ச மாதிரி கேடாவா? ஓப்பா நினைச்சது சுத்தமாக இல்லை. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே உழவு பார்த்தேன். ரெண்டாவது சோம்பு போன ஒரு ரத்தம். அந்த ரத்தம் சாப்பிட்டப்போ நான் அதுவுல அந்த தலை விடுற வர நியூஸ் பேப்பர் பாரு. என்ன ஏற்பாடு பிரி 2008 போர்டு பார்க்க 2009 இருந்துச்சுண்ணா. சபா சரியான ஜோடியா. விஷம் கொடுத்துட்டு தானும் குடிச்சு இருக்காங்க. ஆனால் 2 குழந்தைகள் இறந்து போக தாயும் விஷம் கொடுத்துட்டு தானும் குடிச்சிருக்காங்க. ஆனால் ரெண்டு குழந்தைங்க இருந்த போக அந்த தாயும் இன்னும் ரெண்டு குழந்தைகளும் சாகாமல் பேசிட்டாங்க. ரெண்டு குழந்தைகளை கொண்டுட்டதா இவங்களே கைது செஞ்சுட்டாங்க. எந்நேரமும் விட்டதை வெறிச்சு பார்த்துக்கிட்டு என் பிள்ளைகளை கொண்டுட்டேன்னு அழுதுகிட்டு கண்ணீரும் கம்பளியுமாய் கொண்டிருக்காங்க அந்த அம்மா. கேட்டாலே நெஞ்சு வெடிக்கிறது. அந்த மாதிரியான உண்மை சம்பவங்கள் நிறைய கொட்டி கிடந்தது சிறைக்குள்ள. படிக்கிறப்ப ஏதோ ஆகுது. கரெக்டாக இந்த ஆர்டிகள் இருக்குங்க, செத்து போன ஆர்டிகள். அது ஃபுல்லாக படித்தா தான் தெரியும். நான் ஜெயிலை பற்றி போட்டிருக்காங்க. இப்போது எது வேணும் நான் சொல்லிக்கிறேன். சரிவா, ரூம் இருக்கு கீழே போடுறேன். அண்டர் கிரவுண்ட் இருக்கு போல இருக்கிறாங்க. பாத்ரூம்ஸ் சிவாவா பாத்ரா அப்பா அந்த கார்னர் ஜன்னல் இருக்குல்ல, கன்ஃபார்ம்ண்ணா. இவ்வளோ நாள் டவுட் ஆச்சுண்ணா, கன்ஃபார்ம்ண்ணா. நான் கேப்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பின்னாடி வாங்கண்ணா, கருத்தண்ணா. இவ்வளோ பார்க்கறது இவ்வளோ பெருசாக இருக்கு போகிறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குடா. பார்த்தீங்களா நீங்களா? அந்த மரத்துக்கு பின்னாடி தானே? ஆமாண்ணா, நான் ஃபஸ்ட்டே சொன்னல. எல்லாமே கிளாஸ் டவுட்டாக இருந்ததுண்ணா, இப்போ கன்ஃபார்ம். நான் கண்டிப்பாக கேப்சர் பண்ணிட்டேன். கன்ஃபார்ம் கொடுக்குறேன், கன்ஃபார்ம் கேப்சர். நம்ம ஒரே ஒரு டவுட்டா, நம்ம கிட்ட போனால் அது ஏன் தூரம் போகுது? அப்புறம் ஏன் கண்ணுக்கு வருது நம்ம கிட்ட? அது இப்போ தானே அந்த காரணம் பார்த்தேன். திடீர்னு இங்கே இருக்குண்ணா. இவங்க ஸ்டார்டிங்லேயே சொன்னாங்களே உருவம்னு சொல்லிட்டு, அது கன்ஃபார்ம் தானா? நம்ம ரெண்டு பேர் தான் டவுட்லேயே இருந்தோம். பயங்கர மர்மமாக இருக்குடா. இப்போ தானே அந்த பக்கம் இருந்துச்சு, திடீர்னு இங்கே நான் டவுட்டுண்ணா. டேய் கிளம்பலாம் வா. ஆனால் இது இன்னொரு நாள் எடுக்கணும்டா வந்து. அவன் என்னடா இப்படி பண்ண? கண்டிப்பாக இன்னொரு நாள் எடுக்கணும். சரி என்ன ராகுல எடுப்பார். சரிண்ணா இங்கே டயர்டாக இருக்கு. டேய் ஓடாதீங்கடா. அதண்ணா இன்னும் அந்த இதுலேருந்து அந்த வீட்டுக்குள்ளே போனாங்கண்ணா கான்ஃபிடன்ஸ் சத்தியமானண்ணா டே மந்திரம் நிஜமாங்கண்ணா வரான்னு நினைக்கிறேன்டா ஓடிடா வாங்கடா இது எக்ஸ்ட்ரீம்ண்ணா இது சுத்தமாக முடியல டேடா அப்படி போயிடல வேணா ராகுல டே ஃபர்ஸ்ட் நான் இல்லைண்ணா ஃபஸ்ட்டு மூவ் பண்ணேன் கொஞ்சம் நான் அங்கே போயிட்டு வந்துடலாம்ண்ணா ஸோ 5 நிமிஷம் சுத்தமாக முடியாது டி நிமிஷம் நிமிஷம் டக்கு 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 டக்குன்னு வரைகிறான்டா அவன் அடிக்கிறான் வந்துடுறா பெஸ்ட் வானா வானா வெயிட்டு போகுது வானா பெஸ்ட் வானா சத்தியமாக டோரி போடலாம் சத்தியமாக கலைங்க சீரியஸாக சொல்கிறான் ஒன்றும் நரம்பலி தாங்க வேண்டிய வருஷம் அப்படியே தூக்கி வரை போட்டுச்சு அப்படியே கை நடுவில் சுட்டு ஆரம்பிச்சு உள்ளே உப்பாண்ணா அந்த இவ்வாறு நான் கருப்பு உருவண்ணா சத்தியமாக இவர் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு உண்மை தானே அது அதே உருவம் தானே இதுதான் தட்டி விடுவேன் எனக்கு பார்த்துட்டு பொக்கு ஆச்சுன்னா ஒரு சில ஆட்டக்கார மாதிரி ஆயிடுச்சு சீரியஸாக அதுதாண்ணா என்ன பண்ணுறது நெஞ்சு மாதிரி இடம் தானே இது லாஸ்ட்டாக எனக்கு ஒரு ஐடியா தோணுது என்னது இப்போ நம்ம கேங்காக இருக்கிறதுனால தானே அதுக்கு தனியாக போகிறேன் இல்லைண்ணா இன்னும் சத்தியமாக இதுதான் இதாக ஓவர்ண்ணா சொல்கிறதுக்கு இல்லைண்ணா நீங்கள் இங்கே நில்லுங்க தனியாக நைட் விஷன் கேமரா வச்சு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு நான் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ரொம்ப ரிஸ்க் தனியாக போனால் மேபி முன்னாடி வரலாம்ல 2-3 இடத்துல வர மாதிரி இருக்குண்ணா ஒரு இடத்துல இருந்தாலும் பரவாயில்லண்ணா ஒரு 5 நிமிஷம் பண்ணுறீங்களா ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறேன்னு தோணுதுடா லைஃப்பில் அடி நான் இப்போ நான் இப்போ இல்லைண்ணா சத்தியமாக எப்போவுமே மில்லியன் சப் போனாலும் சொல்கிற பிரச்சனை கேட்க மாட்டேன் அதான் உண்மை இவர் சொல்லினா இது செஞ்சிடலாம்னா ரிஸ்க் எடுத்துடுறாரு ஆனால் நம்ம தான் தெரியுது இங்கேருந்து பார்க்கும்போது என்ன வெளியே சொல்லிட்டு இவன் மந்திரவாதி போனால் எங்கள் வீட்டாண்ட எவனா போண்டா கூப்பிட்டு போகிறான்டா வாட்டி கொஞ்சம் பொறுமையாக ரிலாக்ஸ் ஆன பிறகு நீ தண்ணி கூட வேணாம் நான் அப்படியே நிற்கிறேண்ணா அப்படி நிற்கிறேண்ணா வேணா ரிஸ்க் எடுக்கலாம்ண்ணா ஓரளவுக்கு ரிஸ்க் எடுக்கலாம் ஆனால் இதனால பார்த்துக்கலாம் இதுக்கு சொல்லலண்ணா ஓரளவுக்கு ரிஸ்க் எடுக்கலாம் இது ரொம்ப பார்த்துக்கலாம் வா நிற்கிறோம் எனக்கு என்னன்னா நம்ம கேங்காக இருக்கும்போது நமக்கு செட்டாக ஒன்றா செத்துலாம்டா வேணா வேணா நான் தனியாக தான் போவேன் எதுக்கு நான் தனியாக தான் போவேன் சரி நான் விட முடியும் நாங்கள் அப்படிலாம் விட்டுருவோம் பார்த்தண்ணா பல்பண்ணா பல்பண்ணா சத்தியமாக தனியாக இருக்கும்போது அவன் தயாராக இல்லை கல்யாணம் சொல்கிறேன் ஒன்று பண்ணலாம் நான் இப்போ பண்ணலாம் பண்ணலாம் நீ நின்றுக்கோ நான் நின்றுக்கிறேன் அடிப்பட்டு நிற்கலாம் சரி வாங்க நீ போட்டு 5 நிமிஷம் டைம் எடுத்து உங்களுக்கு அவ்வளோ தான் அது பண்ண சத்தியமா இல்ல நீ வாஸ்து லிட்டேஷன் அப்படி போன் பண்ற உண்மையிலே நைட் டிஷன் குடு இன்டர்நெட் மொபைல் குடுடா காகில வச்சிங்க நான் இங்க வரேன்டா டேய் ஒழுங்கா குடுடா ஏதா ஒண்ணா நான் குரல் கொடுக்குறேன் ஆ கால் கரெக்ட்டா இருக்கு நீ குரல் கொடுத்தா சத்தியமா நான் போலீஸ் தான பண்ணுவேன் பண்ணானா டிஸ்ப்ளே குட்ட டிஸ்ப்ளே பரவாயில்லையா இது மட்டும் தான் பண்ணுங்க இன்டர்நெட் மட்டும் ஒரு கேமரா கைஸ் இப்போ நான் தனியாக மேலே போய் பார்க்க போகிறேன் ஏன்னா கூட்டமாக இருக்கும்போது எனக்கு அந்த ஒரு ஃபீலே வரல மொரோவர் என்னன்னா அவங்க எங்ககிட்ட இருந்து மறைய நினைக்கிறாங்க வாட் எவர் அது பேயா இல்லை மனுஷனா இல்லை மந்திரவாதியா என்னென்னோ தோணுது ஸோ நம்ம தனியாக போய் பார்க்கலாம் தனியாக போகும்போது மேபி அவங்க நம்ம முன்னாடி வர்றது வாய்ப்பு இருக்குது இல்லை நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ நான் தனியாக வச்சு பார்க்க போகிறேன் இவங்க கீழே தான் இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்கேஸ் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன்னா நான் கால் பண்ணுவேன் இவங்க வந்துடுவாங்க கால் பண்ணால் இல்லை குரல் குத்தாலே கேட்கும் கீழே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இது வந்து எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன் இதுமாதிரி அமைஞ்சு நமக்கு ரொம்ப நாள் ஆகுது வேறு லெவலில் இருக்கும் ஆமாம் எல்லா ஸ்டெப்ஸாக நான் நிற்குவேன் சரி அங்கே வந்து நிலவா சரி ஐயோ சரி சாமிக்கிறாரு சரி வா வா அதுக்கு தானே போகிறோம் கேமராலே வச்சுக்கிறாங்க இங்கேயும் சொல்கிறேன், எதுவும் ஏடா விடாமல் எதுவும் பண்ணாதீங்க, ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கீழே வந்து கேப்சர் பண்ணால் கரெக்டாக இருக்கும் தோணுது. மேலே ஏதாச்சும் ஆக்டிவிட்டிஸ் தெரிஞ்சோட கேப்சர் பண்ணலாம்ல நீங்கள், ஓகேவா? மைண்டிஷன் எங்கிட்ட இருக்கட்டும், நான் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏதாச்சும் ஃபோன் பண்ண மாட்டேன், இங்கே தான்டா இருக்கேன், இங்கே தான் இருக்க போகிறீங்க. குரல் பண்ணுங்க, ஆ பார்த்துக்கோங்க. நீங்கள் வெளிலேருந்து கேப்சர் பண்ணு, ஓகேவா? டேய், இந்த ஸ்டெப்ஸ் போதுடா, அதுக்குள்ளே போய் பார்க்குறேன். ஓகே ஓகே ஓகே, அங்கே கீழே பார்த்துடலாம். அண்டர்கிரவுண்ட் மாதிரி இருந்துச்சுல்ல, ஆமாம், அதோட இடம்னு நினைக்கிறது. அது மேலே ஆமாம், ஜன்னல் மாதிரி இருந்துச்சு, கீழே ஸ்டெப்ஸ் தான். உங்களுக்கு கண்டுக்கு வேலை பாரு, ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போய்ட்டு வரோம். வெளில இருந்து கரெக்டாக இது பண்ணுங்கள், சரி இது பண்ணிட்டு மேலே போய்ட்டு ஒரே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அவ்வளோதான், டக்குன்னு வந்துடலாம். சரிண்ணா, ஓகேடா. தொடர்ந்து சவுண்ட் ஊத்துனா யார் அது? நான் நைட் விஷயம் செட் பண்ணிட்டு லைட்டில் ஆஃப் பண்ண போகிறேன். நான் நைட் விஷயம் செட் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஹாண்டடாக இருக்குது இந்த இடம். தான் தனியாக இருக்கிறதுனால என்னால் உணர முடியாது. கைஸ், இப்போ நான் லைட்லாம் ஆஃப் பண்ண போகிறேன். பிட்ச் பிளாக்கில் நினைக்க போகிறேன். கைஸ், இப்போ நான் பிட்ச் பிளாக்கில் நின்றுட்டுருக்கேன். என்னை சுற்றி கம்ப்ளீட் டார்க்னஸ் தான் இருக்குது. சுத்தமாக எதுவுமே தெரில, எதுவுமே எனக்கு விசிபிளாக இல்லை. பார்க்கலாம். என்னை சுற்றி யாரோ இருக்கீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியுது. உங்களால் முடிஞ்சால் இப்போ பக்கத்தில் வர முடியுமா? நான் தைரியமாக தனியாக நின்றுட்டுருக்கேன் இருட்டில். உங்களுக்கு தைரியம் தான் என் முன்னாடி வந்து காட்டுங்க, இல்லையா பக்கத்தில் வாங்க, எனக்குள்ள கூட உங்களால் முடிஞ்சா வாங்க. Nine. நான் இங்கே தான் இருக்க போகிறேன் கொஞ்ச நேரத்துக்கு. என் கூட யாருமே இல்லை, நான் தனியாக தான் வந்திருக்கேன், தனியாக நின்றுட்டுருக்கேன். இப்போ வாங்க. நான் என்ன சொல்கிறாங்க, ஒரு தள்ளி இருக்கும் ராகுல் பார்க்கலாம். சரி, இப்போ நீங்கள் தான் சத்தத்தெல்லாம் போகிறீங்களா? நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஏன் பக்கத்தில் வரமாட்டீங்க? நான் தனியாக தானே இருக்கேன். ப்ளீஸ், மேலே சத்தம் இருக்குது, நல்லா யாரும் கொடுக்குன்னு வர மாதிரி இருக்குது. போலாம், உண்மை கூட மேலே யாரோ ஓடுற மாதிரி சத்தம் கேட்குது. நான் மேலே போகிறேன். ஐயோ, பேசிங்கன்னா அந்த ரத்தத்தை பார்த்தது நாங்கள். அந்த சத்தம் மேலே கேட்குது. எதுக்கு ஒரு முறை செக் பண்ணிட்டு போய் காதோடு இந்த ரத்தம் மாற்றல, அப்படியே திக்னஸாக இருந்துச்சுண்ணா ரத்தம், ரொம்ப திக்னஸ் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுடா. யார் அது? நான் உள்ள வரேன், யாரும் அங்கே இருக்கீங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். தயவு செஞ்சு கொஞ்சம் முன்னாடி வரீங்களா? நான் உங்களை பார்த்துட்டேன், கொஞ்சம் முன்னாடி வாங்க. எதுவும் பண்ண மாட்டேன் நானே, நீங்களே என்ன எதுவும் பண்ணாதீங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? நாங்கள் வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? போயிடணுமா? நாங்கள் இருந்து போனோமா? நான் கிட்ட வந்து ஏதாச்சும் பண்ணுவீங்களாண்ணா? நான் கிட்ட வரேன். லிட்டரலாக எனக்கு கிட்ட போக முடியல, தனியாக இருக்கேன். இமேஜின் பண்ணி பாருங்கள் சுச்சுவேஷனை, நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப 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 டேஞ்சரான சுச்சுவேஷனில் நான் இருக்கேன். நான் கால் பண்ணேன், கரெக்டாக நான் கால் பண்ணேன். என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இல்லைன்ட்டு அவங்க தான் ஃபோன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம்? அப்படி போகலாமா? சமய சவுண்ட் ஆகுது. சொல்றா அது கீழே ஒரு உருவம் பார்த்தல வாட சீக்கிரம். நடந்து போறாங்கண்ணா இங்க கீழே இவ்வளவு ரிஸ்க்ல வேணா வந்துருண்ணா. அந்த உருவம் மேல வச்சு நிக்கி வந்து அதோட நெத்தில போதும். மேல வேற லெவல்ல ஒண்ணு நடந்துச்சுரா. மேல ஒருத்தர் மந்திரம் படிச்சுட்டு இருக்காண்டா. நான் வழியே கிடையாது. இப்ப நீங்க 3 பேர் வாங்க, நான் ஒருத்தன் தான் பார்த்தேன். What? வேற லெவல்ல ஒரு சம்பவம்டா. அந்த லாஸ்ட் டைம் நான் மந்திரம் படிச்சிட்டு இருக்கேன்டா. அக்னி குண்டெல்லாம் போட்டு ஏதோ எரியுது. எரியுது அப்படியே உட்கார்ந்துட்டு மந்திரம் படிச்சிட்டு இருக்கான். கிளியரா கேப்சர் பண்ணிட்டேன். வா வா வா. டேய், என்னடா விளையாடத்துக்கு குச்சியை எடுத்துட்டு வந்திருக்க? நீங்க தான் நான் கொம்பு எடுத்துன்னு சொன்னேன். தண்ணில எடுத்துட்டு வந்திருக்கேன்டா. எக்ஸ்ட்ரீம்டா. வெளிய வெச்சிருந்து ஷாட் பண்ணேன். நெருப்பு மாதிரி தெரிஞ்சு அந்த மூலையில நெருப்பு தான் எக்ஸ்ட்ரீம் வச்சு சதர்ட்ட நானே முடியலனால நானும் தைரிய தர வச்சுன்னு போறேன். முடியல, பயமா இருக்கு. யானோ இவ்வளோ இருக்கான், இதை தாண்டி போக முடியாது. என்ன தாண்டி என்ன வச்சு வெட்டிட்டு போட்டு போறேன்டா. பரவாயில்ல, 4 பேர் நான் ஒரு ஆள் தான் பார்த்தேன். 4 பேர் இருக்கோம் நம்ம தைரியமாவா? ஏன்டா தனியாக நானே பார்த்துக்கோ போயிட்டு நான் பார்த்து எடுத்து ஈ பண்ணாலும் எவ்வளோ அவங்க சத்தமாக முடியாது. ஏன்னா கேஸ் கீஸ் ஆச்சுன்னா கூட பார்த்துக்கலாம். ஏன்னா அடிச்சு விட்டுறணும். ஒரு ஸ்டெப்பும் பார்த்து எங்கேயுமே போகல. அந்த இடத்துல இருந்து எங்கேயுமே வரல. நான் கண்ணு மீதாம பார்த்துட்டு இருக்கேன். அப்போ இருந்து வாய்ப்பே கிடையாது. சரி சரி, லைட்டு சார்ஜ் வர காலி ஆயிடுச்சு. கிட்ட வந்துட்டோம் நாங்க. கொஞ்சம் பேசுறீங்க. காணாமடாட்டி இங்கே தான்டா எங்கே தாண்டா உட்காந்துட்டு இருந்தான். சரியான வாசனை. இது தீச்ச வாசனை வருதுண்ணா. இல்லைண்ணா, சம ஸ்மெல்ண்ணா. அது சித்தரமா இங்கிருந்து எப்படா போக முடியும்? இங்கேருந்து குதிக்கிட்டு வாய்ப்பே இல்லையாண்ணா. இந்த பக்கம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? ஆமாண்ணா. நோ, இதெல்லாம் எப்படின்னா நடக்க முடியும்? அப்படியே உண்டா அவள் தான். நான் தாலிண்ணா 4வது மாடி. ஆனால் நான் கன்ஃபார்ம் சொல்லுவேன்டா, 100% அடித்து சொல்லுவேன். இந்த இடத்துலேருந்து வந்தால் நான் எனக்கு தெரிஞ்சிருக்கும். நான் டார்ச் ஆன் பண்ணி கேமரா அப்படியே தான் பிடிச்சிட்டு இருக்கேன். நைட் விஷன் வர வச்சுருக்கேன். கீழே அந்த படிக்கிட்ட இருந்து அப்படியே நடந்து போயிடுச்சுன்னா ஓட சவுண்ட் வச்சு ஆனால் தப்பான ஒரு ஃபோன் அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணது ஃபஸ்ட் அடி பண்ணும்போது ரிங் போடாது. இன்னும் நிஜமாகவே ரொம்ப ரிஸ்க்குண்ணா. ரியல் லைஃப் எக்ஸ்ட்ரீம் எதுவும் இல்லை. அவ்வளோதாண்ணா. நீ 8 பேர் பார்த்தாச்சு. அவ்வளோ போனோம். நான் பீஸ்ண்ணா. சரி, கேமரா அவ்வளோதாண்ணா. சொல்கிற தப்பாக இருக்குது. நான் லாஸ்ட்டு வந்தாச்சு. எதுவும் இல்லைண்ணா. எனக்கு என்ன கேள்வினா, அப்போ எங்கடா போயிருப்பான்? அவன் கீழே எப்படி பார்த்தீங்க? கீழே எப்படி இருந்துச்சு? ஒரு உருவம், கருப்பான உருவம், லேக்ஷாக உருவம் சடனே வந்துச்சு. நான் செகண்ட்ஸில் லைட் ஆன் பண்ணுறேன். ஆனால் கரெக்டாக லைட் ஆன் பண்ணோடனே போயிடுச்சு. அது இல்லவே இல்லை. எங்கே போச்சு? நானும் அதே கருப்பூர்வம் தான்டா. கன்ஃபார்ம். ஒருத்தர் உக்காந்துட்டு வந்துடும் என்னென்னவோ சொல்கிறான். யாருது? என் ஃபோனு. எங்கே உங்கள் ஃபோன்? எங்கண்ணா? அங்கே இருக்குடா. அங்கே போச்சு. What hey, nitrogen sanjich ra. Nitrogen sanjich paranga. No. Patra, kill a potter. Lifetime experience. I have a ghost today. I இந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு எப்பவுமே கிடைச்சது இல்ல இது வரைக்கும் யாருக்குமே இந்த மாதிரி நடந்துருக்குமான்னு தெரியல நான் கிட்டக்கவே பார்த்தேன் யாரோ உட்கார்ந்து மந்திரம் எல்லாம் படிச்சிட்டு இருந்தாங்க ஆனா எப்படி வெளிய போனாங்கன்றது என்னால சத்தியமா கெஸ் பண்ண முடியல ஏன்னா நான் கண்ணு கூட இமைக்கல அவ்வளவு கிளியரா வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்தாங்க கரெக்ட்டா ஃபோன் பண்ணானே வந்தானுங்க நான் எப்படி என்ன ஆச்சுன்னு எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல எனர்ஜி சுத்தமா இல்ல ரொம்ப நேரம் ஆயிருச்சு வந்ததே லேட் நைட் சுத்தமா எனர்ஜி இல்ல மயக்கம் போற ஸ்டேஜ்ல இருக்கேன் நான் ஏனா ஃபுல்லா ஸ்வெட் ஆயிருச்சு தண்ணி கூட குடிக்கல கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் முடியல ஃபாலோ வீடியோல வந்து உங்க எல்லாரும் மீட் பண்றோம் டாடா பை பை